எங்கடா போன எதுவுமே சொல்லாம நீ பாட்டு நாட்டு போயிட்ட எல்லாமே பண்ணிட்டு இப்ப நான் போன் பண்ணி கேட்க வேண்டியதா இருக்கு எங்க இருக்குன்னு. ஒரு வேலையா வெளில வந்தேன், நான் என்னடா பண்ண? நீ என்ன பண்ணியா? இந்த ஐடியா கொடுத்தது நீ தானே? உன் ஐடியா விட மோசம் ஒன்னும் இல்ல, என் ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு புரியுதா? குத்தாம்பர் ஐடியா மயிர் மாதிரி. அதுக்கப்புறமா தான்டா இப்படி ஆயிட்டான். இப்ப சண்டை போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அடுத்து என்ன பண்ணோன்னு யோசிக்கலாம். அவன் வேற காலிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கான். டேய், டீ எடுத்துகிட்டு போய் அவனுக்கு குடுறா. டேய், இது ரெண்டும் எனக்குடா குடுறா, நானே போய் கொடு. யாரா அவன்? உனக்கு பிஸ்கட் வேணுமா? நான் வாங்க போகிறேன். அச்சா, டீ சாப்பிட்றா. டேய் குடுறா, காலிலேருந்து வேற எதுவுமே சாப்பிடாம இருக்க. சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இந்தா சாப்பிடு குடி. அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. நான் அதை வெளியே காட்டிக்கல. ஒரு நாள் அவளே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணான், நானும் ஓகே சொல்லிட்டேன். 3 வருஷம் ஆகாசத்தில் பறந்துட்டுருக்கும்போது ரக்கையை வெட்டின மாதிரி திடீர்னு ஒரு நாள் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். அதை நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப வலிக்குது. இது என்னோடய கடைசி லெட்டர். என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. எனக்கு வாழவே பிடிக்கல. பைத்தியமாடா நீ. நான் கூட ரீல்ஸ் பண்ணுறான்னு பார்த்தேன்ப்பா, ஆப்போசிட்டில் பார்த்தா மொபைலே இல்லை. தா தூக்கி வரி போட்டுருச்சு. மச்சா ஏதோ லெட்டர் எழுதிக்கிறான்டா. என்னன்னு பாரு. லாஸ்ட் லெட்டர் பை குமார். என்ன மச்சான் தமிழ் இங்கிலீஷ் கலந்து எழுதியிருக்கான். அவளை ஃபஸ்ட்டு டைம் பார்த்தப்பவே எனக்கு பிடிச்சி போச்சு. நான் அதை வெளியே காட்டலை. எதை?
ஒரு நாள் அவளே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா நானும் ஓகே சொல்லிட்டேன். ஓ ஓகே ஓகே சொல்லிட்டேன். 3 வருஷம் ஆகாசத்தில் பறக்கும்போது அது ஆகாசம்டா. இப்படித்தான்டா எழுதியிருக்கு. ஆகாசத்தில் பறக்கும்போது இறக்கி வெட்டினாமல் படிக்கிறதா பண்றா லவ் சீக்கு பார்த்தாத யாரு நானு வெக்கமா இல்ல இவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கிற செத்து போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? பெத்தவங்களை பத்தி யோசிச்சியாடா நீ? தொங்க போயிட்ட விடுமச்சி, அவனே கஷ்டத்துல இருக்கான், விடு. டேய் லேட்டா போயிருந்தா தொங்கி இருப்பான்டான்னு அவன் பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? கோர்ட் கேஸ் அலையணுமா? அதான் யாரும் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சிட்டா. நீ எழுதுறது கூட இருக்கிற எங்களுக்கே புரியல. ஏதாச்சும் நடந்திருந்தா என்னடா ஆயிருக்கும்? அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடா முதல்ல. ஏய் மச்சான் வரணும், ஏய் மச்சான் ப்ளீஸ்ரா சொல்றதா மச்சான், மச்சான் ப்ளீஸ்ரா மச்சான், இனிமே பண்ண மாட்டேன்டா மச்சான், ஏய் மச்சான் வரடா, அப்பாவுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படி வர மச்சி, ப்ளீஸ்ரா மச்சான், நீ ஏதாச்சும் சொல்லுங்கடா டே ப்ளீஸ்ரா. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சமைக்க வர முடியாது. நீங்க நைட்டு வெளியில பார்சல் வாங்கிக்கலாம். சீக்கிரமா பிரிங்கடா பசிக்குது. டே குமாரு, காலில இருந்து எதுவுமே சாப்பிடல, ஒழுங்கா வந்து சாப்பிடு. உட்கார மச்சா, வாடா உட்காரு. ஓ ஃபெயில் என்ன சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாதுண்ணா, இந்த சாப்பிடு. போய் சத்திருப்பேன். இவன் தான் மல்லி சாமான் வேணும் சொல்லி போய் மேலே போய் பஸ் எடுத்துனோம் சொன்னான். ஏய் இப்போ நானே தடுக்க மாட்டேன்டா, போய் தொங்கு போ. ஏய் அந்த பொண்ணை விட்டு போனா அவளை வெறுப்பேத்தாம நம்மளை வெறுப்பேத்துறான்டா அவன். பேசாம இந்த பொண்ணை தூக்கிடலாம். நேத்திக்கு என்ன படம் பார்த்த? சாப்பிட்டு தூங்க மச்சான், அவ கண்டிப்பா வரமாட்டான். சி அவ வருவா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு. சி மச்சான், வாரணமாயிரம் படம் பார்த்துருக்கல, அதுல வரா மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. படம் பார்க்குற நிலைமையிலடா இருக்கான் அவன், கொஞ்சமாச்சும் அறிவா பேசுறா. கோயில் போய் மந்திரிச்சா எல்லாம் சரியாயிரும். மச்சான் சொல்றத கேளு, அதெல்லாம் நம்பி ஏமாந்து நிக்காத. என்னை பத்தி பேசு, ஆத்தாவை பத்தி பேசாத. ஆ நீ மட்டும் கூட் மேப்பிளச்சா எல்லாம் சரியாயிடுமா? நீ தான்டா லூசு. டேய் நித்துங்கடா, அவனே நொந்து போயிருக்கான், இப்படி பேசிட்டுக்கிறீங்க? இது அவன் வாழ்க்கை, என்ன சூஸ் பண்ணாலும் அவனை தான் உரிமை இருக்கு. இவன் எதுக்கு இப்படி பேசினிருக்கான்? ஆமாம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அது திருத்த வழி கொடுங்கடா அவனுக்கு. அதுவும் டார்ச்சர் பண்ணுறீங்க அவனை, இதுக்கு மேலே நீங்கள் அவனை பேசுனீங்க. நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்டா வச்சு, உனக்கு நான் இருக்கேன்டா, மிஸ்டேக் வராமல் நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு லெட்டர் எழுது. மச்சான் மார்னிங் வா, வாக்கிங் போலாம், மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் யூடியூப்ல ஹவு டு ஃபர்கெட் யுவர் எக்ஸ்னு போட்டு பாரு, நான் சொல்ற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்றா. உன்னோட உடம்பு ரெடி பண்ணு, எல்லா வழியும் போயிடும். கோயில் போயிட்டு வருவோம், எல்லாம் சரியாயிரும். சரிங்கச்சு.
குமார், கதவை தொறடா. ஸ்வாதி, ஸ்வாதி வந்திருக்கேன். ஸ்வாதி, கதவை தொற. ஸ்வாதி வேணுமா? ரத்தமும் சிவப்பாவே இருக்கேடா. ரத்தமும் சிவப்பா இருக்கா. எட்டு ஷூக்கு பாலிஷ் போட்டாதான்டா ஒரு பொண்ணு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்காத மச்சான், உன்னை பார்க்கறதுக்கு எங்களுக்கும் கஷ்டமா இருக்குடா. உன்னை விட்டு அவளே அங்க சந்தோஷமா இருக்கும்போது உனக்கு என்னடா? நான் சொல்றத கேளு, டெய்லி வாக்கிங் வா, மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கூடா. என்னடா ஏய், என்ன மச்சான் நில்றா, எங்கடா போகிற? டேய் ப்ரோ, எனக்கு தெரியுமா? இல்லை, சோகமாக இருந்தீங்களே அதான் கேட்டேன். ஏன் இவன் அழுகுறான்? அவன் எனக்காக எப்பவுமே வெயிட் பண்ணுவான். ஐயோ, இவனும் இதே கேஸ் தான் போலயே. டைம் போறதே தெரியலன்னு சொல்லுவா. ரெண்டு தத்திரமும் ஒன்னா சேருது. ரொம்ப போல்டான பொண்ணு, எப்பவுமே என் கைய புடிச்சுட்டே என் கண்ணை பாத்துக்கிட்டே இருப்பான். சீக்கிரம் பேசி முடியுங்கடா. பாட்டு, கவிதை, ஓவியம் எல்லாத்தையும் ரசிக்க வச்சவ இப்ப அழ வைக்கிறானா? அழுதுகிட்டு இருக்கேன் ப்ரோ. ஐயோ, அழுதுகிட்டு இந்த கர்மத்தெல்லாம் பாக்கணும்னு என் தலையில எழுதி. ப்ரோ, எத்தனை வருஷம் லவ் ப்ரோ? 5 வருஷமா? 5 நாள் ப்ரோ. நானே கடுப்பு. ஏரியா பக்கம் பார்த்தேன், தொட்டைய வெட்டுறோம். உனக்கு ஏதாவது பதில் சொல்றது? அந்த குட்டி குஞ்சு நான் பார்த்தா எனக்கே அடிக்கணும் போலதான் இருந்துச்சு. அதுக்காக மேல கை வச்சிருவியா? போய் ஆளை கூட்டினு வந்தா என்னடா பண்றது? வர வர சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன். ஏன்டா மச்சான் கோவப்படுற? டேய் போடா, நீ பார்க்க கூட்டிட்டு வந்தா சாவ வச்சிரும். என்ன ஏன்டா கொல்ற? நானா உன்னை கழட்டி விட்டு போனேன். சரி விடு மச்சான், அதான் நாங்களாம் உங்க கூட இருக்கோம்ல, எல்லாம் சரியாயிடும்டா. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? ஒத்தா ஏன்டா இவனை கூட்டின்னு போனான்னாயிடுச்சுரா. பார்க்கில் ஒரு பையனை போட்டு அச்சிட்டா மச்சான். இவன் வர வர சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கான் மச்சான். நம்ம வாழ்க்கை இந்த பிஸ்கெட் மாதிரி, உடஞ்சி காப்பிக்குள்ளே விழுறதும் உடையாமல் முழுசாக நம்ம வாய்க்குள்ளே போகிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. மாமா போட்டு காட்டுற பாரு அனுபவத்தில் முழுசா. என்ன பெண்மாடா? ஏன் பிஸ்கெட்டே உடஞ்சாலும் வேற பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு போடா. சரி செப்பல விட்டு வாடா மச்சான். பவர்ஃபுல்லான சாமி இது, நீ என்ன வேண்டியோ அது அப்படியே நடக்கும். சோ கண்ணு முடி, நீ என்ன வேணுமோ அதை வேண்டு பாத்துக்கலாம். நீ சாமியை கும்பிட்டு போய் கோயில சுத்து.
அவ கண்டிப்பா வந்துருவாளா மச்சான்? சந்தேகப்படக்கூடாதுரா, சொல்றத மட்டும் செய். வேண்டிக்கோடா, எல்லாம் நடக்கும். எப்படி மச்சான், உனக்கு ஏதாவது நடந்ததா? அந்த மாதிரிதான், ஒரு வாட்டி நான் கீழே உண்டேன். இங்க வந்து வேண்டிங்கினது வேண்டிங்கன ஒரு வாரத்திலே சரியாயிருச்சு தெரியுமா? அது நீ ஹாஸ்பிட்டலுக்கு தானடா போன? ஹாஸ்பிட்டல் போனண்டா, ஆனாலும் இங்க வந்தனால தானே சரியாச்சு. அந்த மாதிரிதான் எதிர்த்து வீட்டில் ஒரு ஆண்டிய மாடு முட்டிச்சு. சொன்னதெல்லாம் புரிஞ்சாடா உனக்கு? புரிஞ்சுதுரா. இப்போ ஒன்றும் இல்லை, கோவில மூணாயிரம் சுத்து மட்டும் சுத்தணும். அந்த கண்ணாடி அப்படியே டம்மால்னு உடஞ்சு அந்த பேய் அப்படியே ஸ்லோவா வரும்போது அப்படியே ஹீரோவை காட்டுறோம். படிக்கட்டு மேல ஏறி அப்படி பொறுமையா வரான். யாரா அது? பாத்திரா. இவன் ஏன் இப்படி வரான்? கீழே பார்த்த. ஐயோ, இவ்வளவு போவாதுன்னு கேட்டானா? நடக்க முடியாத மாதிரி வரும். என்ன பண்ணி கூப்பிடணும்னு தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? ஓகே. ஐயோ, என்னடா பண்ண அவனை? அது ஒண்ணும் இல்லடா, ஒரு அர்ச்சனையை போட்டு வந்தோம். அட பாவி மச்சா, பிரசாதம் வாங்கி வந்தியடா? அவனே கஷ்டத்துல இருக்கான், காலை வச்சு கூப்பிட்டு வந்திருக்க. நீ வேணா பாரு. என்னடா லாஜிக் இது? கோயிலுக்கு போய் சுத்தினா எப்படா சரியாகும் மச்சான்? இவன் பைத்திய காத்த ஓவரா போயிட்டு இருக்கு, சொல்லி வை. தப்பு தப்பா பேசிட்டு இருக்கடா நீ. தியாக சட்டையை மாத்தினா? ஏய், சண்டை போடாதீங்க. தலையிடாதான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என்ன இப்பெல்லாம் பண்ணா அவள் திரும்ப வந்துருவா போகுது. கால் பண்றாடா. நான் சொன்னல, நான் சொன்னல எல்லாம் நல்லா தான் நடக்கணும் பாரு. கால் பண்ணு, கால் பண்ணு, கால் பண்ணு. ஹலோ. கை தவறி கால் பண்ணிட்டேன், மறுபடியும் கால் பண்ணாத. பை. மூணு வருஷம் லவ் மச்சான், ஹலோ சொல்றதுக்குள்ள கட் பண்ணா மச்சான். என்ன பண்ணுவேன்? என்ன உருட்டா அவன ஒருத்தன் கொண்டு சாவச்சிருந்தான். அவனை பிடிக்கல மச்சான். டேடே, எங்க போற? Yeah.
வந்துட்டு இவ்வளோ நேரம் என்னடா பண்ணுறான் குமார்? என்னடா பண்ற உள்ள, சீக்கிரம் வாடா. என்ன பண்ற எவ்வளவு நேரம் என்ன மச்சி, அது தட்டுனே இருக்கேன் திறக்கவே மாட்டற. சரி சீக்கிரம் வெளில வா, பசங்க வெயிட் பண்றாங்க, டீ குடிச்சு வரலாம். வேணாம், டயர்டா இருக்கு. வேணாம் மச்சான், நான் போய் சட்டை மாத்துறதுக்குள்ள நீ வர. ம், சரிடா. நீலாம் பேசவே கூடாது. ஐடியா குடு, ஐடியா குடுறா, எப்படி குடுக்க முடியும்? கையில வச்சு நான் சுத்தி நிக்கிறேன். இங்க பாரு, ஆண்டை குறைவா மேல என்ன போட்டிருக்கு? ஓ, நீங்களும் சொல்லலாம். ஒரு மேஜிக் மாதிரி நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழா போட்டு திரு. காதல்? அதுதான் சார் காதல். ஓ ஓகே, நீங்க? அது ஒரு அழகான ஃபீல் சார். நான் சொல்ல போற விஷயம், உங்க எல்லாருக்குள்ளேயும் புதுசா ஒரு நம்பிக்கையை உருவாக்கலாம், இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை மொத்தமா உடைச்சிடலாம். அதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. த சாய்ஸ் இஸ் யோர்ஸ் சார். ஒரு நிமிஷம், சுகுமார் நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க ட்ரூ லவ்னா ரொம்ப உண்மையா இருக்கணும், அதுதான் காதல் அப்படின்னு. ஆக்சுவலி நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சைக்காலஜி, அதாவது லவ் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ்லாம் கிடையவே கிடையாது. அதாவது என்னன்னா, லவ்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் அண்ட் அட்ராக்ஷன், ஆர்வம் அண்ட் ஈர்ப்பு. எப்போ வந்து உங்கள் பார்ட்னர் ஹீ ஆர் ஷீக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது குறையுதோ, அப்போ வந்து என் கால்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றா, என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்றா, இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒருத்தன் வந்து ஒரு டீ கடைக்கு போய்ட்டு ஒரு சிகரெட் வாங்கி ஒரு தம் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுது அவங்களுக்குள்ள அப்படின்னா, அவங்களோட மூளையில் வந்து டோபமின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டோபமின்ங்கிற ஹார்மோனோட வேலை என்ன? பேசிக்கலி வந்து இட்ஸ் அ ப்ளெஷர் ஹார்மோன், அதாவது சந்தோஷத்தை கொடுக்குற ஹார்மோன். இப்போது ஒருத்தர் வந்து டிப்ரெஷனில் இருக்காரு, போய் ஒரு தம் அடிக்கிறாரு. அவர் எதுக்கு தம் அடிக்கிறாரு அப்படின்னா, அவர் மைண்டுக்கு வந்து அந்த ப்ளெஷர் தேவைப்படுது. அந்த ப்ளெஷரை கொடுக்கறது வந்து டோபமின் அப்படிங்கிற ஹார்மோன். இன்றைக்கி வந்து அவர் ஒரு தம் அடித்து அந்த ப்ளெஷரை எடுத்துக்கிறாரு. நாள் போக 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 ஒரு தம் அடிக்கிறவன் 10 தம் அடிக்கிறான். ஏன்னா அவனுக்கான டோபமின் நீடு வந்து அதிகமாக தேவைப்படுது. ஒரு சிகரெட் அடித்தா அவனுக்கு டோபமின் நீட் கிடைக்காது. 10 சிகரெட் அடிக்கணும், 15 சிகரெட் அடிக்கணும், 20 சிகரெட் அடிக்கணும். இந்த மாதிரி அவனுக்குள்ள டோபமின் நீடு அதிகமாகிட்டே இருக்கும்போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து அடிக்ஷனுக்கான ஸ்டேஜ். நான் சொன்ன இந்த அடிக்ஷன் கான்செப்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் குமார் இருக்காரு. ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே பழக்கம் இல்லையே சார்.
நம்ம பார்க்குற சினிமா, போடுற ட்ரெஸ், நமக்கு பிடிச்ச மியூசிக், இது எல்லாமே நமக்கு டோபமைனை கொடுக்கறது தான். இந்த அடிக்ஷன் வந்து ட்ரக்ஸோ ஆல்கஹாலோ இல்லை சப்ஸ்டன்ஸ் அப்யூஸோ இது மட்டுமே கிடையாது, நமக்கு பிடிச்சவங்க மேலேயும் வர்றது தான். ஒரு பர்சன் மேலே அடிக்ஷன் வந்தாலுமே அது ஆபத்தான விஷயந்தான். ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்தாங்க, அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் கிடைச்சது, இப்போ அந்த பொண்ணு இல்லை. அந்த பொண்ணு இல்லாததுனால இவரோட பிரெயினுக்கு அந்த பிளஷர் சப்ளை நின்று போச்சு. அதனால தான் உங்களுக்குள்ள இப்போ டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் இப்போ மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பையனோட உடம்புல டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோனும், அதே நேரத்தில் பொண்ணோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், இட்ஸ் லஸ்ட். இது லஸ்ட்டுக்கான ஹார்மோன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஹார்மோன் மூலமா காமனாக உங்களுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிறது டோபமின். இந்த பிளஷர் கிடைக்கிறதுனால தே கெட் அட்ராக்டட் டு ஈச் அதர். அதே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்போல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்களோ இவங்க ரெண்டு பேர், இவங்களுக்குள்ள இந்த அட்ராக்ஷன் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த பசங்கள்லாம் வந்து பேசுவாங்க தெரியுமா, எனக்கு வந்து அவள் கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ ஃபீலாக இருக்குது, அவள் மனசை பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்கு மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, த சேம் ஹேப்பன்ஸ் ஃபார் தி ஆப்போசிட் ஜெண்டர் டூ. இது எல்லாமே வந்து பிரெயினோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புக்கு இன்டெலிஜென்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம், இன்னோசன்ஸ் இல்லை. சினிமாவில் காட்டுற லவ்வுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே சார். அதாவது படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பிஜிஎம் போட்டு கிளைமேக்ஸில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்துருவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்தாங்களா இல்லை விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன கதைன்றது எத்தனை படத்தில் காட்டுறாங்க? சினிமாவில் லவ் வந்து கலராக அழகாக டோண்டாக தெரியும், ஆனால் ரியாலிட்டியில் லவ் அப்படி இருக்காது. ஓகேங்களா, இந்த மாதிரி சினிமாட்டிக் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு ஒரு பொண்ணுக்கு போயிட்டு ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த பொண்ணு வந்து ஒரு கிஃப்ட்டு, ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட்டு ஒரு பையன் வந்து கொடுக்குறான், அந்த பையன் அப்படி இருக்கான், அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணால் இந்த படத்தில் வர மாதிரி ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரியும் போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அங்கே தான் பிரேக்கப்புக்கான ஃபேஸே உருவாகும். ஸோ பிரேக்கப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பீக் லெவலில் இருக்கும்போது ரியாலிட்டி கண்டிப்பாக ஒரு நாள் அடிக்கும். ஆனாலும் சுமாரான உண்மையை விட அழகான பொய்யை தானே எல்லாரும் ரசிக்கிறாங்க, அதனால தான் ஏமாந்து போகிறாங்க. சி, கிரீஃப் சைக்கிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இப்போ ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ பிரேக்கப் ஆச்சுன்னா அவங்க அஞ்சு ஸ்டேஜை கோத்ரூ பண்ணுவாங்க. நம்பர் ஒன் இஸ் டினாயல். அதாவது நீங்கள் ரொம்ப நேசித்தவங்க, நீங்கள் உயிருக்குயிராக காதலிச்சவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, ஆனால் அந்த ஃபேக்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்பர் டூ ஆங்கர். அதாவது அந்த ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அந்த கோபத்தை வெளிப்படுத்த நீங்கள் வழிகளை தேடுவீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவராக கோவப்படுவாங்க. ஆமாம் சார். ஏன்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்க வெளியெடுத்து ஆகணும். நம்பர் த்ரீ ரியலைசேஷன். இந்த கோவத்தெல்லாம் வெளிப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களே ரியலைஸ் பண்ணிடுவாங்க, என்ன பண்ணாலும் அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ அவங்கள தேடி திரும்பி வரப்போகிறதில்ல அப்படின்னு. இந்த ரியலைசேஷன் ஆனதுக்கப்புறம் தான் ஃபோர்த் ஸ்டேஜ், அதாவது டிப்ரெஷனே ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, நிறைய சப்ஸ்டன்ஸ் அப்யூஸு, ட்ரக்ஸு, ஆல்கஹால், அது இதுன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. கடைசியில் அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சூசைட் ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ மட்டும் சந்தோஷமா இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொல்றது, ஹராஸ் பண்றது, இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. அப்புறம் நியூஸ்ல நீங்க கூட நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள், இந்த ஃபோர்த் ஸ்டேஜை மட்டும் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா 60% நீங்க பிரேக்கப் இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்த மாதிரி கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும். இதை புரிஞ்சிக்காம நிறைய பேர் லைஃப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், அப்போ அந்த ஃபிஃப்த் ஸ்டேஜ் அக்செப்டன்ஸ், அக்செப்ட் த பெயின். இப்போ அந்த பொண்ணு இல்லை, இல்லை அந்த பையன் இல்லை உங்கள் லைஃப்பில், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் ஒரு அடிபடுது, வலி உயிர் போகும், எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த காயம் மறந்து போட தானே ஆறிடும். இப்போ குமார் என்ன ஆயிருக்காருனா, அவர் பாஸ்டில் பட்ட காயத்தை நினச்சி அதே யோசிச்சுட்ருக்கார். இப்போது அந்த பாஸ்ட்டை நினச்சி யோசிச்சுட்ருக்காம கொஞ்ச நாள் அதை தள்ளி வைங்க. இந்த சோகம், கண்ணீர், டிப்ரெஷனு இது எல்லாமே உங்கள் பிரெயினில் அந்த ப்ளெஷர் சப்ளை, அதாவது அந்த ப்ளெஷர் சப்ளைக்கான தேவையோட அளவு
குறையிற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன் கம்மி ஆக ஆக யூல் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். யாரும் வந்து உங்கள் வாழ்க்கையை பிடுங்கிட்டு போக போகிறதில்ல, இல்லை யாருனாலையும் உங்கள் வாழ்க்கை முழுக போகிறதில்ல. எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க உங்களுக்கு, அவங்க லைஃப்பை பற்றி கூட அவங்க கவலைப்படுறாங்களான்னு இல்லை, உங்கள் லைஃப்பை பற்றி அவங்க அவ்வளோ கவலைப்பட்டுருக்காங்க. அதனால தான் யாரோ ஒரு தெரபிஸ்ட் என்ன கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க, அதையும் அவங்க கேட்டுட்டு உக்காந்துட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளில் யூ வில் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லவ் யுவர் செல்ஃப். வாழ்க்கையில் சந்தோஷமும் சரி சோகமும் சரி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு இந்த மொமெண்ட்டை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே சிரிப்பு தான் வரும். எந்திரிச்சு போய் உங்க வேலை என்னன்னு பாருங்க. எதனால் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கவலைப்படுற எல்லாருக்கும் அதை ஃபேஸ் பண்ண யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. காலப்போக்கில் அவங்களாம் கற்றுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம எடுக்க போகிற முடிவுகள் தான் தீர்மானிக்குது. நல்ல முடிவாடுங்க.